புலிகளுக்கு எதிரான தமிழ் ஜனநாயகவாதிகளது ஆதரவை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என அவர்களூடாக நாம் ஒத்து வாழ வேண்டியவர்களான மிதவாத தமிழரது ஆதரவை பெற விரும்புகின்றோமாயின் ஒரே ஒரு யதார்த்தமான தெளிவும் இதுவே. படிப்படியாக அல்லது முழுமையாக 13வது திருத்தத்தை சமாளிக்கிறதா இருந்தால் எங்களுக்கு இந்தியாண்ட உதவி தேவை. இந்தியாண்ட உதவி எங்களுக்கு தேவை என்றால் நாங்கள் 13வது திருத்தத்தை ஏதோ ஒரு வகையில நடைமுறைப்படுத்தி ஆகணும். நிருபமா சுப்பிரமணியம் 2012 இலங்கை தொடர்பாக கொண்டு வரப்பட்ட ஐநா மனித உரிமை பேரவையில் கொண்டு வரப்பட்ட ரெசல்யூஷன் தீர்மானத்தில் இந்தியா வாக்களிக்கிறதுக்கான காரணம் என்னன்றதை பற்றி இந்து பத்திரிகையில் ஒரு கட்டுரை வந்திருந்தது. அந்த கட்டுரையில் அவர் சொல்லியிருந்த விஷயம், 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இலங்கை அரசாங்கம் ஏதேனும் முயற்சிகளை எடுத்திருந்தால் இந்தியா ஒருபோதும் மனித உரிமைகள் பேரவையில் கொண்டு வரப்பட்டிருந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருக்க முடியாது சொல்றாங்க. இப்போ இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவசங்கர் மேனன் வந்துட்டு போயிருக்கிறேன், பசில் ராஜபக்ஷ இந்தியாவுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், அதுக்கு முன்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இந்தியாவுக்கு போயிட்டு வந்திருக்கிறது. ஒரு பார்லிமெண்ட்ரி செலக்ட் கமிட்டி ஒன்று அப்பாயின் பண்ணப்பட்டிருக்கு, பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று அப்பாயின் பண்ணப்பட்டிருக்குது 13வது திருத்தத்தில் மேலும் சில குறைப்புகளை செய்வதற்கு. சிவசங்கர் மேனன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொழும்புக்கு வந்தது 13வது திருத்தம் தொடர்பாக இலங்கை அரசாங்கத்துடன் பேசுவதற்காக அல்ல. அவருடைய முக்கிய நோக்கம் மாலைத்தீவுகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் இடையில் ஒரு கடல் பாதுகாப்பு தொடர்பான ஒரு மிக முக்கியமான ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்படும். இன்றைக்கு இந்தியாவுக்கு மிக முக்கியமான விடயம் அதனை சுற்றியுள்ள பிராந்தியத்தின் கடல் பாதுகாப்பு, மேரிடைம் செக்யூரிட்டி என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள், அதனை தக்க வைத்துக் கொள்வது யார் என்றால் அதற்குள் சீனா புகுந்து விட்டால். அண்மை காலத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன, சீனாவினுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் இந்த பிராந்தியத்தில் காணப்பட்டதாக. இப்போ மாலைத்தீவுடனும் இலங்கையுடனும் இந்தியா செய்து கொண்டிருந்திருக்கக்கூடிய இந்த முத்தரப்பு ஒப்பந்தம் என்பது கடல்சார் பாதுகாப்பு, கடலில் தங்கள் உள்ளடக்கங்கள். 13வது திருத்தம் மூலமாக நாங்கள் ஏதோ சில பத்திரிகைகள் தலைப்பு எழுதியிருந்தார்கள், வடக்கில் புரட்சி ஏற்படக்கூடும் என்று எழுதினார்கள். உண்மையில் மன வருத்தம் அளிக்கின்றது. வடமாகாண சபை தேர்தல் மூலம் நாங்கள் புரட்சியை செய்து கொள்ள முடியும் என்றால் இவ்வளவு காலம் ஆயுதமேந்தி போராடி இருக்க தேவையில்லை. 87 முடித்துக் கொண்டிருக்கலாம், 87 முடித்துக் கொண்டிருக்கலாம் என்று சொல்லக்கூடியவரை உங்களுக்கு தெரியும். அப்போ அப்படியான தரையங்கங்களை எங்களுடைய தமிழ் தேசிய பத்திரிகைகளிலேயே எழுவது எங்களுக்கு அதற்கு நிறைந்த வருத்தத்தை தருகின்றன. அதே போன்ற இன்னொரு தமிழ் தேசிய பத்திரிகையில் கற்று எழுதிய ஒரு சட்டத்தரணி வடமாகாண சபை தேர்தலை ஐந்தாம் கட்ட இழப்பு என்று வருகின்றது. அதை விட துன்பியல் வேறை என்றால் இந்த 4 கட்ட இழப்போட பற்றி அவர் வச்சிருக்கிற விளக்கமும் அது தொடர்பாக அவர் வைக்கப்பட்டிருக்கிற மரியாதையும் தான் கேள்விப்படுத்தவில்லை. தயவு செய்து மக்களுடைய எதிர்பார்ப்புகளை கூட்டாதீர்கள், அது முக்கியமானது. தமிழ் மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை நாங்கள் கொடுக்கின்றோம். என்ன, வடக்கு மாகாண சபை வந்தால் எங்களுக்கென்று ஒரு முதலமைச்சர் வந்தார்